வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்தியாவில் ஆளும் தரப்பாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை 6 நாட்களுக்குரிய பயணமாக கடந்த வியாழன் முதல் பிரித்தானியாவில் தங்கியிருக்கின்றார். அவ்வாறு பிரித்தானியாவில் தனது நிகழ்ச்சி நிரலை நகர்த்தும் அண்ணாமலை நேற்று லண்டனில் ஈழத்தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுத்த நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த போது, இலங்கையில் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் கூடிய 13 திருத்தத்தை வழங்க இந்தியா துணை உரியும் என குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 2009 ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது பெரும் போரை நடத்திய போது அதனை தடுப்பதற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தவறியதாகவும், அப்போது பாரதிய ஜனதா கட்சி அவ்வாறான நிலையை எதிர்த்ததாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் அடுத்த வருடம் பொது தேர்தல் வரவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் கடந்த 9 செய்த சாதனைகள் குறித்து புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு விளக்கங்களை வழங்கி, அதாவது தமிழக தமிழர்கள் உட்பட்ட தரப்புகளுக்கு இந்த விளக்கங்களை வழங்கி, அடுத்த வருட பொது தேர்தலிலும் தமது ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான டெல்லியின் வியூகங்களில் ஒன்றாகவே பாஜக தலைவரின் இந்த பயணம் தமிழராய் இணைவோம் என்ற கருப்பொருளிலும், என் மண் என் மக்கள் என்ற கருப்பொருளிலும் யுகங்களாகவும் சந்திப்புகளாகவும் பிரித்தானியாவில் இடம்பெற்றுக் கொள்கின்றன. லண்டன் மற்றும் பேர்மிங்காம் பகுதியில் வசிக்கும் தமிழ் சமூகத்துடன் சந்திப்புகளை நடத்திவிட்டு எதிர்வரும் 21 அன்று அண்ணாமலை மீண்டும் சென்னைக்கு திரும்ப காத்துள்ளார். தமிழகத்தின் பாஜக தலைவர் கடந்த ஆண்டு 3 யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை செய்து அங்கு நிகழ்வுகளில் பங்கெடுத்த பின்னர் புலம்பெயர் ஈழத் தமிழர்களுடன் முதன்முறையாக அவர் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். டெல்லி ஊடாக லண்டனுக்கு வந்த இந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் நேற்று அவரது 1வது நிகழ்ச்சி இடம்பெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போதுதான் ஈழத்தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வு குறித்து அவர் பேசினார். குறிப்பாக காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் கூடிய 13 திருத்தத்தை தான் அரசியல் தீர்வாக அவர் வெளிப்படுத்தி கொண்டார். இந்த தீர்வை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியா துணை புரியும் என்றவர், ஸ்ரீலங்காவுடன் இந்தியா பெரியண்ணன் பாணியில் முரண்பட்டுக் கொள்ளாமல், இல்லையென்றால் மேலாதிக்கத்தை செய்யாமல், ஆடுற மாட்டை ஆடியும் பாடுற மாட்டை பாடியும் கறக்கும் பாணியில் இந்த நகர்வுகளை செய்யும் எனவும் சூசகம் காட்டியிருந்தார். யதார்த்தமாக நோக்கினால் தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை தமிழக சட்டசபை உறுப்பினராகவோ இல்லையென்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லை. எனினும் ஐஏஎஸ் எனப்படும் இந்திய நிர்வாக கட்டமைப்பில் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்திக் கொள்ளும் இந்திய நிர்வாக சேவை வலையமைப்பின் முன்னாள் அதிகாரியாக அவர் இருந்தார். அவ்வாறாக இருந்த இந்த முன்னாள் அதிகாரி தான் தற்போது டெல்லியின் தமிழக நிகழ்ச்சி நிரல்களுக்காக முக்கியமானவராக மாற்றப்படுகின்றார். இதுவரை பாஜகவுக்காக தமிழகத்தில் பணியாற்றிய தலைவர்களில் அண்ணாமலையின் வகிவாகம் வலுவாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது. எனினும் தமிழக அரசியல் பரப்பு ஊடகங்களில் அவர் ஒரு கேலிக்குரியவராகவும் அவ்வப்போது சித்தரிக்கப்படுவது வழமை. இந்த நிலையில்தான் அடுத்த வருடம் பொது தேர்தல் இடம்பெற உள்ள பின்னணியில் டயஸ்போராவின் நாடித் துடிப்பை அறியும் வகையில் அவர் லண்டனுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கையை மையப்படுத்திய டெல்லியின் கொள்கை வகுப்பு ரீசெட் எனப்படும் மறு ஒழுங்குபடுத்தலுக்கு இவ்வாறான நாடித் துடிப்புகள் உள்ளடங்கிய அறிக்கையிடல் மிகவும் முக்கியமானது. இந்த கொள்கை வகுப்பு ரீசெட் நகர்வை இந்தியா மட்டும் செய்து கொள்ளவில்லை, அமெரிக்காவும் இப்போது இலங்கையை மையப்படுத்தி செய்து கொள்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் புலம்பெயர் தமிழமைப்பான உலகத் தமிழர் பேரவையின் உறுப்பினர்களை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் மற்றும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு பிரிவு அழைத்து பேசியுள்ளது. இந்தியாவின் வெளியக புலனாய்வு அமைப்பான ரோவுக்குரிய புதிய தலைவராக இன்னமும் 1 ரவி சின்ஹா பொறுப்பேற்க உள்ள நிலையில், இனிமேல் இலங்கை குறித்த இந்தியாவின் கொள்கை வகுப்பு கோப்பு ரவி சின்ஹாவின் கைகளில் இருக்கும் என்பது நிதர்சனம். அந்த வகையில் ரோவின் புதிய தலைவர் இலங்கை உட்பட்ட அயல் நாடுகளின் விடயங்களை மையப்படுத்திய தனது தரப்பு நிகழ்ச்சி நிரலுக்குரிய ஒரு அங்கமாக இவ்வாறான சந்திப்புகளுக்கும் இடமிருக்கும். இலங்கையை தனது சாமவேத தான பொறுக்கில் சிக்க வைக்கும் வகையில் தற்போது இந்தியா சில நகர்வுகளை எடுத்து வருவது வெளிப்படையானது. இதனால்தான் இலங்கையின் வடபகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறுவதாகவும், இலங்கையை இந்தியாவின் மாநிலங்களில் ஒன்றாக மாற்றும் முயற்சிகளை இந்திய பெரியனர் முன்னெடுப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு முகங்கள் துள்ளி குதிக்க தலைப்படுகின்றன. ஆனால் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இந்தியா கைதூக்கி விடாமல் இருந்திருந்தால் இலங்கை தீவின் கதை நாரியிருக்கும் என்ற விடயமும் இவ்வாறான கடும்போக்கு முகங்களுக்கு தெரியும் என்றாலும், சிங்கள இனத்தில் கவிந்திருக்கும் பாரம்பரிய இந்திய எதிர்ப்பு காரணமாக அவர்கள் இவ்வாறு இந்தியா மீதான விமர்சனங்களை முன்வைத்துக் கொள்கின்றார்கள். ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு முகங்கள் இவ்வாறாக துள்ளி குதித்தாலும் இலங்கை தீவின் தற்போதைய நிலைமைகளின் யதார்த்தம் டெல்லிக்கும் தெரிவதால் தான்
அயலவருக்கு முன்னுரிமை என்ற அதன் சாம பேத தான நகர்வுகள் இலங்கையில் இடம்பெறும் போது இலங்கையை மையப்படுத்தி ஒருபோதுமே தண்டத்துக்குரிய நகர்வுகள் வராது என்பதைத்தான் நேற்று அண்ணாமலை லண்டனிலும் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் நிதர்சனமான ஒரு விடயம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அனைத்துலக ஊடகங்களின் பார்வை இப்போது அத்லாந்திக் சமுத்திரத்தில் வெடித்து சிதறிய டைட்டன் நீர்மூழ்கி கலத்திலிருந்து மீண்டும் ரஷ்யாவின் பக்கம் திருப்பிவிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான போரின் தாக்கம் ரஷ்யாவில் ஒரு உள்ளக கிளர்ச்சியை உருவாக்க கூடுமா என்ற ஒரு வினாவை உருவாக்கும் வகையில் ரஷ்யாவில் பதற்றத்துக்குரிய நகர்வுகள் வருகின்றன. ரஷ்யாவின் தனியார் இராணுவமான ஓக்னர் கட்டமைப்பின் தலைவரான ஜெவ்னி பிரிகோஜினுக்கும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷாய்கோவுக்கும் இடையிலான அதிகார போட்டி இப்போது இராணுவ புரட்சி ஒன்றை உருவாக்க கூடுமா என்ற நிலைமையை உருவாக்கிக் கொள்கின்றது. ரஷ்ய இராணுவம் ஓக்னர் தரப்பின் இராணுவ முகாம் ஒன்றை வான்மார்க்கமாக தாக்கி அங்கிருந்த பெருமளவு ஓக்னர் படையினரை கொன்றதால் ரஷ்யாவின் இராணுவ தலைமையை கவிழ்க்கும் புரட்சியை தான் ஆரம்பித்துள்ளதாக ஜெவ்னி பிரிகோஜின் ஒரு பிரகடனத்தை தற்போது வெளியிட்டுள்ளார். அத்துடன் தனது துருப்புக்கள் ரோஸ்டோவ் பகுதிக்குள் நுழைந்ததாகவும் ரஷ்ய இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று தமது படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் உரிமை கோரியிருக்கின்றார். தற்போது பிரிகோஜினின் துருப்புக்கள் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவை நோக்கி நகர உள்ளதான புலனாய்வு தகவல்கள் வந்தன. இதனையடுத்து தனது மௌனத்தை கலைத்த ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்று தொலைக்காட்சி மூலமாக உரையாற்றியிருக்கின்றார். ரஷ்யாவை பிரிக்க முனைவோர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கின்றார். ஆனால் ரஷ்ய இராணுவத்தில் ஓக்னரின் ஆளுமை கூடினால் புட்டினின் எதிர்காலமும் சவாலுக்கு உள்ளாகும். புட்டின் கூட தலைமை பதவியிலிருந்து கவிழ்க்கப்படும் நிலை தோன்றும் என எச்சரிக்கப்படுகின்றது. தற்போது ரஷ்யாவில் ஒரு புதிய குழப்பமான நிலைமை தோன்றியிருப்பதால் அங்கு உள்ளக பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது. இந்த வேளை எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. பிரிகோஜினின் இந்த நகர்வால் தற்போது ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு நகர்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே ரஷ்ய உளவுத்துறையின் தலைமை பிரிகோஜின் சதியை செய்வதாக சாடியிருக்கிறது. அத்துடன் வாக்னர் படைத்தரப்பு தங்களது தலைவரான பிரிகோஜினை காவலில் வைக்க வேண்டும் என ரஷ்ய உளவுத்துறை வாக்னர் இராணுவ பிரிவுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. பிரிகோஜின் ரஷ்ய படையினருக்கு எதிரான ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு தற்போது அழைப்பு விடுத்திருப்பதால் பிரிகோஜின் மீது சதி திட்டத்தை தீட்டியதான குற்றவியல் வழக்கு ஒன்றும் தொடரப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பிரிகோஜினுக்கு 12 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்படுகின்றது. ஆனால் பிரிகோஜினோ 25,000 துருப்புக்களை கொண்ட தனது அணியில் ரஷ்ய இராணுவமும் முழு நாடும் இணைய வேண்டும் எனவும் ரஷ்ய இராணுவம் தமது தலைமைத்துவத்துக்கு எதிரான புரட்சியை செய்ய வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கின்றார். அத்துடன் இராணுவ தலைமையகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தான் தயாராக உள்ளதாகவும் அவர் சூளுரைக்கின்றார். உக்ரைனுக்கும் மேற்குலகுக்கும் சாதகங்களை வழங்கும் வகையில் ரஷ்யாவில் தற்போது உள்ளக கிளர்ச்சியொன்று வெடிக்கக்கூடிய அறிகுறிகள் தெரிந்தாலும் தற்போதைய நிலவரங்களை ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் அறிந்திருப்பதாகவும் உள்ளக சதி புரட்சி ஒன்றை முறியடிப்பதற்கு தேவையான அனைத்து நகர்வுகளையும் அவர் எடுத்து வருவதாகவும் கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிடுகின்றார். ஆக மொத்தம் உக்ரைன் மீதான தாக்கம் ரஷ்யாவில் ஒரு உள்ளக கிளர்ச்சி உருவாக்கி அதனை சிதைக்கும் வகையில் நகர்ந்து மேற்குலகம் மற்றும் உக்ரைனுக்கு தற்போதைய நிலையில் ஒரு சாதகத்தை உருவாக்க தடைப்படுவது தெரிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.